ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு விஜிஸ் கிசின். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஹாலிடே கிஃப்ட் ரேப் வித் குக்கீஸ். இது ஹோம்மேடு குக்கீஸ், நம்ம வீட்டில் பண்ணது. இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக ஒரே மாதிரி நாங்கள் வந்து ட்ரே வாங்கியிருக்கோம் சர்க்கிளில். இல்லை நீங்கள் டின் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து கேண்டிக்காக தனி பாக்ஸ் கிடைக்கும், அதுவும் வாங்கிக்கலாம். அட்டடப்பா இந்த மாதிரி கிளியர் வியூவில் இருக்கிற அந்த செலோஃபைன் ரோல் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஸ்டேப்பு, அப்புறம் டை பண்ணுறதுக்கு சில்வர் ஆர் கோல்டு கலரில் சின்ன டைனி போ கிடைக்கும் அது. அப்புறம் டெக்கரேஷனுக்கு ஒரு போ, அப்புறம் டேக், இவ்வளோ தாங்க வேணும். இப்போ மெஷர் பண்ணி நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்குறோம் முதல்லது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, முதல்ல அந்த நம்ம குக்கி வச்சுருக்கிற ட்ரே ஆர் பிளேட் வாட் எவர் இட் இஸ் அதை ஒரு எண்டில் வச்சுக்கணும். இன்னும் ஒரு எண்டில் அதே மாதிரி டபுள் வர மாதிரி பார்க்கணும். மேலே கீழே எல்லா இடத்துலையும் கரெக்டாக எக்ஸஸ்ஸு ஒரு 1 இன்ச்சுக்கு கேப் இருக்கிற மாதிரி பார்த்து வரணும். வந்ததுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் திரும்ப இன்னும் ஒரு தடவை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டு ரைட்டு சைடு எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி, ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது, 1/2 இன்ச்சு தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் நீங்கள் வந்து அதை எல்லாத்தையும் 4 சைடையும் கேதர் பண்ணி கொண்டு வந்து சில்வர் போ இருக்கும் சின்னதாக, அந்த நம்ம கடையில் பேக்கரியிலலாம் கொடுப்பாங்க பிரெட்டில் எல்லாம் டை பண்ணுறதுக்கு அது. அது மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மெஷர் பண்ணி எடுத்துட்டோம், அதை வச்சு கட் பண்ணுறோம். ஷ்ரிங்க் ஆகக்கூடாது, ஃப்ளீட்ஸ் விழக்கூடாது, கிளியராக இருக்கணும். அதை அப்படியே என்ன பண்ணணும்னா, நீங்கள் இதுக்கு மெயின் நல்ல சிசர் வேணும். அது இருந்தால் தான் ஒரே லைனில் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டோம். இதே மாதிரி மற்ற குக்கி ட்ரேஸ்க்கும் மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டோம். இந்த போ தான் வேணும், இந்த செல்லோ டேப் இவ்வளோதான். இப்போ கட் பண்ணி இந்த இவ்வளோ குக்கீஸையும் அதில் ஒட்டாமல் கிளியராக தெரிகிற மாதிரி, எக்ஸஸ் இல்லாமல், இந்த பேப்பர் எக்ஸஸாகவும் இருக்கக்கூடாது, பிளாஸ்டிக்கு கரெக்டாக மெஷர் எடுத்து நாங்கள் 5-6 ட்ரேக்கு அதே மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு சென்டரில் வச்சு, இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னா சிசர் ஒழுங்காக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் அந்த ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுற கட்டிங் ரோலர் கட்டிங் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நல்ல பேப்பர் கட் பண்ணுற அந்த பிளேடு சிசர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் பர்ஃபெக்டாக வர மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் வச்சு பார்க்குறோம், 4 சைடும் எக்ஸஸாக கொஞ்சம் வருதான்னு. அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது தப்போ இல்லை பத்தலைன்னா கூட இழுத்து டை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடும் வச்சு பார்க்குறோம், ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, சிசர் எடுத்து கரெக்டாக அந்த எந்த இடத்துல வச்சு நீங்கள் வச்சிங்களோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் 1/2 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் கேதர் பண்ணி சென்டருக்கு அந்த பிளேட்டுக்கு மேலே மூடுற மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டிங்கன்னா ஈஸியாக ஒரே அடியில் அது வந்து நம்ம சுருக்கி போ போட்டு டை பண்ணி டெக்கரேஷன் போவும் வச்சு அப்படியே நீங்கள் கிஃப்ட் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் கிஃப்ட் பேக் போடணுங்கிறது அவசியமே கிடையாது, இப்படி தான் கொடுப்பாங்க குக்கீஸ்க்கு, இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம்னா நீங்கள் நீட்டாக இதுக்குன்னே ஒரு காட்டன் பாக்ஸ் அட்டைப்பெட்டியெல்லாம் கிடைக்கும், அதில் வச்சு நீங்கள் பண்ணலாம். ரூலர் வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணலாம். எப்படி ஆனாலும் கரெக்டாக வரும், எல்லாமே கால்குலேஷன் தான். இந்த பிளேட்டோட டபுள் த சைடு நீங்கள் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கேதர் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு 4 கார்னர்ஸ் எல்லாத்தையும் ஒரே ட்ரிப்பில் நீங்கள் கேதர் பண்ணிக்கணும். இதே மாதிரி நீங்கள் ஃப்ளவர்ஸ் கூட கிஃப்ட் ரேப் பண்ணலாம், எல்லாமே இந்த மாதிரி பண்ணலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் ஒரு நல்ல கொடை மாதிரி அப்படி பூ மாதிரி வரும். இந்த மாதிரி கேதர் பண்ணி உடனே ஒரு சில்வர் கலரில் டை பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க, இல்லை கடையில் கிடைக்கும், அது வாங்கி அப்படியே நீங்கள் வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நாட் நெசசரி, வேணும்னா பண்ணலாம், பண்ணால் அழகாக இருக்கும். ரொம்ப ட்விஸ்ட் டைட்டாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் லூஸாக பண்ணணும். வந்துட்டு எக்ஸஸை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சில்வர் இந்த பூம் இந்த டை பண்ணுறதுக்குன்னே ஒரு ரோப் மாதிரி கிடைக்கும், சின்னதாக தான் இருக்கும், அதை வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் இதுக்கு மேலே ஒரு உங்களுக்கு பிடித்த போ வச்சு நீங்கள் வந்து ஒட்டலாம். இது பிரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும், அந்த மாதிரி இந்த குக்கி உடையக்கூடாது அவங்க எடுக்கும்போது. பிரித்தும் காட்டிட்டோம், ஈஸியாக பிரிக்க வருது. அதனால் இதே மெஷர்மெண்ட்டில் தான் நாங்கள் எல்லாமே பேக் பண்ண போகிறோம். அதுக்கு தான் ஒன்று பண்ணி அதை பிரித்து பார்த்தோம், எப்படி ஈஸியாக அவங்களுக்கு பிரிக்கிறதுக்கு வருதா, கஷ்டமாக இருக்கான்னு. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் இதே மெத்தடில் நாங்கள் மற்ற ஒரு 6-7 ட்ரே இருக்குது, எல்லாத்தையும் பேக் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து இன்னொரு மெத்தடு. அதாவது எப்படின்னா, ட்விஸ்ட் பண்ணாமல் வெறும் பிளைனாக வச்சு
போ பண்ணுறது, மேலே மட்டும் ட்விஸ்ட் பண்ணுறது, இன்னொன்று சென்டரில் அப்படியே வச்சு டக்குன்னு நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து என் டாக்டர் ஹெல்ப் பண்ணுறான். நீங்கள் வந்து தனியாகவே பண்ணலாம், ஒன்றும் ஈஸி தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிஃப்ட் ராப்பிங் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எங்கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படி நாங்கள் வந்து இப்போ ஹாலிடே சீசனுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் நிறைய பேருக்கு, டீச்சர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிஸ்க்கு, எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி போ வாங்கி டெக்கரேட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கு நீங்கள் தனியாக உட்காந்து கிஃப்ட் பேப்பர் போட்டு ரேப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி கோல்டன் கலர் ட்ரே, ஒரு சில்வர் கலர் ட்ரே, ஒரு கிளியர் வியூ ட்ரே, எது வேணாலும் இது கூட நாங்கள் வந்து ஹாலிடே கார்டும் வச்சு, கிஃப்ட் கார்டு, ஹாலிடே கார்டு எல்லாம் வச்சு கொடுத்தோம். இதுதான் வந்து இங்கே எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம நீங்கள் கேண்டி கூட வீட்லேயே பண்ணி கொடுக்கலாம். குக்கீஸ் நாங்கள் ஹோம்மேட் குக்கீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 10 ஃபேமிலிஸ்க்கு கொடுக்கறது தான் பிளான் பண்ணி ஒரு 2 டேஸாகவே பண்ணிட்டோம். என்னோடய சேனலில் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிபி அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் டைம் கிடைக்கவோ பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஹாப்பி ஹாலிடேஸ் டு எவரி ஒன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், என்ஜாய் வித் யுவர் ஃபேமிலி. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர், லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.